Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஆரி எம்ப்ராய்டரி பிசினஸ்க்கான வீடியோ பார்க்க போறோம். அடுத்து தேர்ட் வீடியோ. ஏற்கனவே நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நாலேஜ், பிஸ்னஸோட நாலேஜ் இருக்கணும். அதாவது நீங்கள் ஸ்டிச்சஸ் என்னென்ன கற்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது, அது போக கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அண்ட் என்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம், அதாவது வேல்யூ ஆடட் சர்வீசஸ் இல்லையா, அந்த மாதிரியான பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்னென்னு சொல்லியிருந்தேன்னா வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது உங்களோட டிசைன்ஸாக தான் இருக்கணும். நீங்கள் யார்கிட்டையும் போய் சொல்லணும் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்றது சொல்கிறத விட உங்கள் டிசைன் மூலமாக நீங்கள் காட்டணும் அப்படிங்கிறத மவுத் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்கள் டிசைன்ஸ் எப்படி இருக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வித்தியாசமாக இருக்கணும். அப்படி யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து க்ரியேட்டிவிட்டி பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எம்ப்ராய்டரி பிஸ்னஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே வந்து க்ரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ கிரியேட்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்மளோட கிரியேட்டிவிட்டி, லைக் உங்களோட கிரியேட்டிவிட்டி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் என்கிட்ட இப்போதைக்கு இந்த ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத யூடியூப் காரவங்க பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிரியேட்டிவிட்டி பற்றின சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம், அது எல்லாருக்கும் இருக்காது, நமக்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காதுங்க. எல்லாருக்குமே கிரியேட்டிவிட்டி அவங்கவுங்களுக்குள்ளே இருக்குது. அதை வந்து வெளியில் கொண்டு வருது, அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் ஒரு சிலர் சக்ஸஸ் ஆகிறாங்க, ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ எல்லாருமே அந்த கிரியேட்டிவிட்டியை கொண்டு வரதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து குக்கிங்கில் க்ரியேட்டிவாக இருப்பாங்க. குக்கிங்னா என்ன, பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப பெரிய வித்தியாசமான இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுவாங்க. அதாவது மிக்சிங் மேட்ச் பண்ணுறது, வேறு வேறு இன்க்ரீடியன்ஸ் போடுறது, அது வந்து குக்கிங் க்ரியேட்டிவிட்டி. அந்த மாதிரி ஒரு சிலர் போடுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ள க்ரியேட்டிவிட்டி வெளியே வரும். எப்படின்னா அந்த பிரச்சனை பற்றியே நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், சரி என்ன பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து கிரியேட்டிவ் திங்கிங், ஒரு ப்ராப்ளமை எப்படி கிரியேட்டிவாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கிரியேட்டிவ் திங்கிங் அது. இப்போ நம்ம பண்ண போகிறது நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டிசைனிங்கில் எம்ப்ராய்டரியில் கிரியேட்டிவாக இருக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு மோட்டிஃப் வேணும், ஒரு மேங்கோ மோட்டிஃப், ஒரு பீகாக் மோட்டிஃப், அந்த மாதிரி நிறைய மோட்டிவ்ஸ் பார்க்குறீங்க. அண்ட் வரைய தெரியாதவங்க ட்ரேசிங் புக்ஸ் வாங்குறீங்க. அந்த ட்ரேசிங் புக்ஸில் வந்து கண்டிப்பாக அதிலே வந்து என்ன ஸ்டிச் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அதை பார்த்து அதவே நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது நார்மல், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிக்கிறேன்னு அர்த்தம். பட் அந்த ஒரு பீகாக் டிசைனை நம்ம எப்படி கிரியேட், வேறு மாதிரி ஸ்டிச்சஸ், வேற என்ன ஸ்டிச் அதில் யூஸ் பண்ணலாம், எப்போ பார்த்தாலும் அந்த செயின் ஸ்டிச்சு ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரின்னு போகாமல் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிக்கிறது, லைக் லெவன் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம், சம்கி யூஸ் பண்ணலாம், வேறு வேறு மாதிரி அதிலே கொஞ்சம் டாசல்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்கன்னு நினைக்கும். இப்போ வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவர் பார்க்குறீங்க, ஒரு டிசைனிங் புக்கில் வந்து ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்குள்ளே ஃபில்லிங் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லோடிங் ஸ்டிச்சு, அதாவது நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இல்லை லோடிங் இல்லை சாட்டன் ஸ்டிச் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு ஃபில் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் ஃபில்லிங் பண்ணலாம். லைக் இப்போ ஃப்ளவர்ஸ் இப்போ நம்ம அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது ட்ரெடிஷ்னல் ஆரி எம்ப்ராய்டரியில் போயிடும். அதுவும் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சாரீஸ்க்கு அதுதான் சூட்டும் ஆகும். ஆனால் வந்து இன்னும் ஒரு சில ஃபேன்சி சாரீஸ் அப்படின்லாம் பார்த்திங்க, ஃபேன்சினா என்ன பட்டே வந்து இப்போ ஃபேன்சியாக வருது. அந்த ட்ரெடிஷ்னல் பட்டுங்கிறது வந்து கல்யாண பொண்ணுங்களுக்கு எடுக்கிறாங்க. பட் மற்றபடி பட்டு சாரியே வந்து ஒரு ஃபேன்சியான கலரில், ஃபேன்சியான கிளாத்தில், அந்த மாதிரி சாஃப்ட் சில்க் வருதுல, அதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் அண்ட் அந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவரே வந்து நான் எப்படி க்ரியேட்டிவாக யோசிக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளவர் அன்னைக்குள்ள ஒரு ப்ளவுஸில் பண்ணியிருந்தேன் இல்லையா, லைக் ஒரு ஃப்ளவர் மட்டும் அவுட்லைன் மட்டும் போட்டு அதை கட் பண்ணி பேட்ச் மாதிரி பண்ணுறது, அது ஒரு டைப் ஆஃப் க்ரியேட்டிவ் ஐடியா தான். இப்போ அந்த ஃப்ளவர் வந்து நான் பிளெயினாக பண்ணியிருந்தேன், லைக் ஒரு பிளெயின் கிளாத்தை வந்து அவுட்லைன் மட்டும் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். பட் அதுவே நீங்கள் அந்த ஃப்ளவருக்குள்ளே ஃபில்லிங் ஏதாச்சும் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டிச்சஸ் கொஞ்சம் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் ஷேடிங் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ்லாம் வந்து ஒரு ஷேடிங் எஃபெக்டோடு இருக்கும், டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க் அந்த மாதிரி ஷேடிங் எஃபெக்டோடு பண்ணினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவ் உங்களை யோசிக்க வைக்கும். இப்போ ஒரு மேங்கோ மோட்டிஃபுன் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், சாதாரணமா என்ன செய்வோம், மேங்கோ போட்டுவோம், நல்ல ஒரு திலகம் ஸ்டோன் விட்டுவோம், அதை சுற்றி ஒரு பீடு, ஒரு ஸ்டோன் செயின், பீடு, அப்புறம் த்ரெட் ஒர்க், இதுதான் நார்மலான ஒரு மேங்கோ மோட்டிஃபோட ஃபில்லிங். பட் அதுவே நீங்க டிஃப்ரெண்டா யோசிச்சீங்க அப்படின்னா வந்து அந்த மேங்கோவே வந்து டபுளா பிரிச்சுக்கலாம், ரெண்டா ஹொரிசான்டலா ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு ஃப்ளவர், ஒரு லீஃப் அந்த மாதிரி போட்டுக்கலாம், இன்னொரு இடத்துல அடைச்சு ஃபில் பண்ணலாம்.
அப்படி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக உங்களாலேயும் ஒர்க் பண்ண முடியும். அது போக வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மெஹந்தி புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெஹந்தி டிசைன்ஸ், அந்த மாதிரி மெஹந்தி டிசைன்ஸை வந்து நம்ம எம்ப்ராய்டரியில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதில் வந்து உங்களுக்கு இந்த தப்லா டிசைன்லாம் நிறையா இருக்கும், மெஹந்தி இதில் பார்த்தீங்கன்னா தப்லா டிசைன்ஸ் இருக்கும், ஊர்வலம் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து குட்டி குட்டி ஃபைன் டிராயிங்ஸ் இருக்கும், அந்த ஃபைன் டிராயிங்ஸை வச்சேவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி டிசைன்ஸ், அதாவது ஒரு இதில் இருக்க மெஹந்தின்றது ஒரு ஆர்ட், அந்த ஆர்ட்டை வந்து நம்ம எம்ப்ராய்டரிக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு க்ரியேட்டிவான ஐடியா. ஸோ அப்படி மாற்றி யோசிக்கலாம். அது போக இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜுவல்லரி, நான் இப்போ நிறைய பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ பண்ணுறதுக்கு, அதாவது ஜுவல்லரி டிசைன்ஸ் நிறைய பார்க்குறோம் நம்ம, நெக்லஸ் ஆரம் அந்த மாதிரி இருக்கிறது, அதை வந்து நம்ம எம்ப்ராய்டரியில் எப்படி கொண்டு வரலாம், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம எம்ப்ராய்டரி மாதிரி கொண்டு வரலாம். நம்ம இருக்கே ட்ரை பண்ணியிருக்கோம், ஒரு க்ரீன் பிளவுஸில் வந்து ஒரு சின்ன குழந்தை பாவடை சட்டைக்கு ஒரு ஆரம் பண்ணியிருக்கோம், சாமி பெண்டன்ட் அந்த லக்ஷ்மி பெண்டன்ட் நடுவில் வச்சுட்டு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஜுவல்லரி டிசைனை எப்படி நம்ம எம்ப்ராய்டரியில் கொண்டு வரணும், அது ஒரு க்ரியேட்டிவ் வே ஆஃப் திங்கிங் தான். அது போக வந்து இன்னொன்று வந்து மெட்டீரியல்ஸ், லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம எம்ப்ராய்டரிக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ வந்து டாசல்ஸ் த்ரெட் ஒர்க் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டாசல்ஸ் ஜுவல்லரி பண்ணியிருந்தோம், அது போக பின்னாடி நாட் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம், அப்புறம் அதுவே நமக்கு எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா வந்து இந்த குந்தன் ஜுவல்லரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு, நியர்லி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது. குந்தன் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு போய் செட்டாக கொடுப்பாங்க, நம்ம அப்படியே கோர்த்து கோர்த்து வந்து நெக்லஸ் பண்ணிக்கலாம், இயரிங்ஸ் பண்ணலாம், கொலுசெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும் குந்தன் ஜுவல்லரி அந்த பீசஸ், அதை ஃபுல்லாக எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணுவேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன் அது. அதில் வேறு அந்த லாரல்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம எம்ப்ராய்டரிக்குள்ளே கொண்டு வரும்போது அதுதான் க்ரியேட்டிவ் திங்கிங். ஸோ நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து மெட்டீரியல்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அது அப்படி யோசிச்சு வந்தது தான் மைக்ரோபிட்ஸ் கூட. இப்போ நிறைய யூஸ் பண்ணுறேன் இல்லையா மைக்ரோபிட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய டிசைனிங் வீடியோவில் அது யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அது ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் உங்களோட க்ரியேட்டிவ் வே ஆஃப் திங்கிங். ஒன்று வந்து நீங்கள் டிசைனை க்ரியேட்டிவாக வரையணும், இல்லையா அதுக்குள்ளே இருக்க ஸ்டிச்சஸை நீங்கள் க்ரியேட்டிவாக போடணும், இல்லை அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ஏதாவது ஒன்றில் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது கிடைக்கும், லைக் இவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட ஒர்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. அது போக இப்போ கட் ஒர்க் பண்ணுனா அது கட் ஒர்க் ட்ரெடிஷ்னலாக ஸ்டோன் செயின் வீடு அது மட்டும் இல்லாமல் கட் ஒர்க்கோடு சேர்த்து ரிபன் எம்ப்ராய்டரி பண்ணோம், அதெல்லாம் நல்லா ரொம்ப ரீச் ஆச்சு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம், சூப்பராக வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டிச்சஸையும் இன்னொன்னையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் நிறைய அவங்களுக்கு புது புது ஐடியாஸ் கிடைக்கும். இப்படி தான் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் நிறையா வெப்சைட்ஸ் பார்க்கலாம், பின்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நிறையா பிக்சர்ஸ் வருது, நிறைய பேரோட டிசைனிங்ஸ் வருது, அந்த டிசைனை யூஸ் பண்ணி, அதாவது டிசைன் அதுதான் பீகாக் வரைஞ்சிருக்காங்க, அந்த பீகாக் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அதுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸ் தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாச்சும் போடுங்க, அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கும். இப்போ வந்து க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்கு க்ரியேட்டிவிட்டி டெவலப் பண்ணுறது கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சில நேரம் என்ன ஆகும்னா வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி லெவலே ஒரு மாதிரி டவுன் ஆன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கும், ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்கும் ஐடியாஸ் ஆகும். அப்போல்லாம் நான் என்ன செய்வேன் அப்படின்னா வந்து ஒரு ஒரு 4 ப்ளவுஸ் ஆர்டர் இருக்குது, 3 ப்ளவுஸ் ஆர்டர் இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஃப்ரேம் ஏற்றி வச்சுருவேன், எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு நான் வாட்டில் யோசிச்சுட்டே இருப்பேன், ஒன்று நானும் ஏதாவது யோசிச்சு அப்பப்போ திடீர்னு ஏதாவது தோணும், சில நேரம் நைட் தூங்கும்போது ஏதாவது திடீர் தோணுச்சுனாலும் எழுந்திரிச்சு உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். ஃப்ரேம் ஏற்றும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, ஸோ ஏற்றி வச்சுருது எல்லாத்தையும் ஃப்ரேம் ஏற்றி வச்சுட்டு அதில் ஒன்றுக்கும் ஒன்னொரு மாதிரி மாற்றி மாற்றி ஒரு இதில் போடுறது இன்னொரு இதில் மாற்றி அப்ளை பண்ணி பார்க்குறது, இப்படி தான் நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி யோசிச்சு பண்ணுவேன். ஸோ க்ரியேட்டிவிட்டி பற்றி இன்றைக்கி நிறையாவே பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. அது மாதிரி பயப்படாதீங்க, நம்மளால் க்ரியேட்டிவாக யோசிக்க முடியாது, நமக்கு வராது, நாளாக இப்பெல்லாம் யோசிச்சது கிடையாது அப்படின்னு தயவுசெய்து என்றைக்குமே நினைக்காதீங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, குழந்தைங்களாக இருக்கும்போது மேக்கப் போட்டு பார்ப்போம், அந்த பாய் சைல்டுக்கு வந்து கேர்ள் ட்ரெஸ் போட்டு பார்ப்போம், கேர்ள்ஸ் சைல்டுக்கு வந்து பாய்ஸ் ட்ரெஸ் போட்டு பார்ப்போம். ஸோ அதெல்லாமே கூட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் ஒன்று உங்களுக்காக என்ன தோணுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துருங்க, யோசிச்சுட்டே எடுக்காமல் ஒரு சின்ன கிளாத்தில் கூட அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், சரி நம்ம இந்த ப்ளவுஸில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கலாம். அண்டு இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன் க்ரியேட்டிவிட்டி பற்றி. இனி அடுத்து நான் ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம எல்லாரையும், அதாவது என்னையும் உங்கள் எல்லாரையும், நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணது யூடியூப் தான். ஸோ நம்ம நம்ம யூடியூபுக்குன்னு ஒரு இது கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி லெவலையும் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணோம். ஜெயோட ஐடியா தான் இது. என்னன்னா வந்து யூடியூபோட லோகோ எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ளே பட்டன் இருக்கும், இதுதான் யூடியூபோட லோகோ. அந்த லோகோவை நம்ம எம்ப்ராய்டரியில், எம்ப்ராய்டரி ஆர் டிசைனிங் ஏதாவது ஒன்று, எம்ப்ராய்டரி டிசைனிங் எம்ப்ராய்டரியில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி கொண்டு வரீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன கிளாத், ஏதாவது ஒரு கிளாத்தில் ஒரு வரைஞ்சி காட்டுறேன் நான் இப்போது, அந்த லோகோவை வரைஞ்சிட்டு அதில் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ண போகிறீங்க அந்த லோகோவை, ரொம்ப சிம்பிள்,
கஷ்டமான யாராவது வரைய முடியாது அப்படிங்கிற கஷ்டமான மோட்டிஃபும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள், அதுக்குள்ள ஒரு பிளே பட்டன். இதை வரைஞ்சி அதை நீங்க எப்படி ஃபில் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு வந்து ஆளுக்கு ஒண்ணு அனுப்புங்க, ஒரு பிக்சர் அனுப்புங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல கண்டிப்பா அனுப்புங்க. நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க. என்னன்னா வந்து மெசேஜஸ் பின்னாடி போகுது, நிறைய வர வர பின்னாடி போகும்போது சில விஷயங்கள், சில மெசேஜஸ் வந்து நான் ரீட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிடுறேன். அதனாலதான் அப்படி ஆகுது. பட் யாருக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அதனால கண்டிப்பா நீங்க அந்த லோகோவை போட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நம்ம வந்து அந்த நீங்க அனுப்புற அந்த லோகோ, அந்த டிசைன், எம்ப்ராய்டரி பண்ண லோகோவை வந்து ஒரு ஸ்லைட் ஷோ வீடியோ மாதிரி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம். அண்ட் இதுக்கு டைமிங்கும் சொல்லிடுறேன், நான் நிறைய போட வேண்டாம். ஒரு ஒரு நாளில் லைக் டியூஸ்டே ஒரு வெட்னஸ்டே எனக்கு கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. மேக்ஸிமம் வெட்னஸ்டே நான் அந்த வீடியோ போடணும், அதாவது இந்த ஸ்லைட் ஷோ வீடியோ. இன்றைக்கி மண்டே இல்லையா, இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், ரெண்டு நாள், மண்டே டியூஸ்டே ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோங்க. எனக்கு வெட்னஸ்டே ஈவினிங்குள்ளே இதெல்லாம் கிடைச்சுன்னா வெட்னஸ்டே நைட் நம்ம அந்த வீடியோ போடுவோம், அதாவது ஸ்லைட் ஷோ மாதிரி. நீங்கள் எல்லாரும் டிசைன் பண்ண யூடியூப் லோகோவோட ஸ்லைட் ஷோ வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக எனக்கு எல்லோரும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களால் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக யாராவது யோசிச்சு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் இங்கே போடுறது எல்லாத்தையும் போடுவோம். பட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுமே வந்து நல்லா இருக்கும்ல, எப்படி பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டிடுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு கிளாத்தில் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. சைடில் வந்து 1.5 இன்ச்சுக்கு, இந்த பக்கமும் 1.5 இன்ச் மட்டும், மறுபடியும் இந்த பக்கம் 3 இன்ச்சஸ். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிச்சு. இதை வந்து லைட்டாக கர்வ் பண்ணிட்டுக்கோங்க. யூடியூப் அந்த மாதிரி தான் லைட்டாக ஒரு கர்வ் இருக்கும். லைட்டாக கர்வ் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஒரு ப்ளே பட்டன், இதுதான் வந்து யூடியூபோட லோகோ. இதை மாதிரி நீங்கள் வரைஞ்சி இதுக்குள்ளே நீங்கள் எம்ப்ராய்டரி ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனிங் இல்லைன்னா பெயிண்டிங் எது வேணாலும் இதை எப்படி க்ரியேட்டிவாக நீங்கள் இது பண்ண போறீங்க, உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாவை இதில் எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இப்படி ஒரு லோகோ எல்லாரும் ரெடி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும், வீடியோ கீழே இருக்கும், அனுப்புங்க. நம்ம வெட்னஸ்டே வந்து இதை ஒரு ஸ்லைட் ஷோ வீடியோவாக போடுவோம். இதுக்கு கீழே வந்து உங்கள் பேர், உங்கள் பேரும் ஊரும், நீங்கள் பண்ணுற டிசைனிங் பக்கத்தில் உங்கள் பேர் அண்ட் ஊர் இந்த மாதிரி போட்டு எனக்கு ஒரு சின்ன பிக்சர் அனுப்புங்க. கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் அனுப்புங்க. இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் இப்போ ஆரி ஒர்க்கில் கற்றுக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த கலர்ஸும், அதாவது யூடியூபோட லோகோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம வந்து நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சு பண்ணணும்னு நினச்சிங்க, வேறு கலர் காம்பினேஷன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணுங்கள். எதுனாலும் ஓகே, உங்கள் சாய்ஸ், உங்களோட க்ரியேட்டிவிட்டி. அதை நம்ம பார்க்க போகிறோம், உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. நம்ம இப்போ இது எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து யூடியூப்காரங்களும் நம்மளை பார்த்து அது கொஞ்சம் மிரண்டு போகணும். என்னன்னா நம்ம யூடியூப் சேனல் லோகோவை இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, இவ்வளோ க்ரியேட்டிவாக அழகாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு நாங்களும் மிரண்டு போகிற மாதிரி நம்ம பண்ணுவோம். எப்பவுமே ஃப்ளவரு, மேங்கோ, பீகாக்கு மோட்டிவ்ஸே போடாமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அதனால் நம்ம டிசைனே யூனிக்காக இருக்குது. அதில் எனக்கு யூனிக்கான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ரொம்ப அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க, சும்மா கேஷுவலாக பண்ணுங்க. அண்ட் மேக்ஸிமம் எனக்கு வெட்னஸ்டேக்குள்ளே கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்க. அப்போ நான் தான் வந்து நான் வெட்னஸ்டே நைட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடணும் இதை. அண்ட் இப்போ இதோட எண்டில் வந்து நான் என்னோட கிளாஸுக்கு, இங்கே டைரக்ட் கிளாஸுக்கு வந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களோட இது காட்டுறேன், அவங்க ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்தவங்களுக்கு எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன், எனக்கு டைரக்ட் கிளாஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அது ஒருத்தவங்களோட ஃபோட்டோ மட்டும்தான் அந்த ஐபேட்ல இருக்கு. ஸோ நான் அதை ஒன்று மட்டும் காட்டுறேன், மற்றதெல்லாம் உங்களோட ஸ்லைட் ஷோவோட போடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ அது ஒன்று மட்டும் காட்டுறேன், பாருங்க அவங்க என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி கிரியேட்டிவாக யூஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. கிரியேட்டிவிட்டி பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம கடைசியாக ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அந்த டிசைன்டு பிளவுசஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடியோ போட்டோம்ல, அதோட பிக்சர்ஸ் அன்னைக்கு நான் அப்லோட் பண்ணலை, இதில் பிளாகில் அப்லோட் பண்ணல, நேற்று தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் எனக்கு கோல்டா இல்லைங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில், உடம்பு சரியில்லையா, கோல்டா, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு ரொம்ப அக்கறையாக கேட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அந்த கன்சர்னுக்கு. ஆனால் வந்து அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 4:00 எழுந்திரிச்சு வீடியோ எடுத்தோம். சரிங்க, டைம் மற்ற நேரம் இல்லை அப்படின்னா வந்து அந்த டைம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், பிளவுஸ் டிசைன் அந்நேரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு பண்ணது, வீடியோ பண்ணது. ஸோ நல்லா தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பிஸ்னஸ் பற்றில அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் சீக்கிரம் போடுறேன், அதுவும் நிறைய சொல்கிறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்க, சீக்கிரம் போடுங்க, டெய்லி போடுங்கன்ட்டு. நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன், முடிய மாட்டேங்குது டெய்லி போடுறதுக்கு. கண்டிப்பாக இனி அடுத்து ரெகுலர் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.